இது தேர்ஸ்டே உடைய மினி விளாக் தான். இட்லி மாவு கூட கொஞ்சமா ஜவ்வரிசி அவளும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தேன், சூப்பரா வந்திருந்தது. இப்போ ஈஸியா பன்னீர் ஃப்ரை வந்து பண்ணிடலாம். பன்னீர் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா சில்லி 65 மசாலா, வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பன்னீரையும் போட்டு அதுல நல்லா பரட்டி எடுத்துருங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லேக் மிளகா கிள்ளி சாம்பார், இட்லி, அப்புறம் முந்த நாள் வச்சிருந்த ஃபிஷ் குழம்பு கொஞ்சமா இருந்தது, ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாப்பாக்கு ஸ்கூல்ல புக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, 1 வீக் முன்னாடியில இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க, பட் என்னால போய் வாங்க முடியல. சரி, அன்னைக்கு கிளம்பி போனேன், எலெக்ஷன்ஸ்க்காக ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்க, இல்ல நோட்டிபிகேஷன் வரும் பட் நான் பார்க்காம போயிட்டேன். சரி, வீட்டுக்கு வந்த கையோட பாரிஸ்க்கும் கிளம்பி போயாச்சு. தம்பி என்கேஜ்மெண்ட்க்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு எப்ப நான் சவுக்கர்பேட் போனாலும் இந்த வடப்பாவை டேஸ்ட் பண்ணாம வரமாட்டேன். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். உருளைக்கிழங்க நல்லா சுட சுட ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த கையோட எல்லா கிஃப்ட்டுமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.